விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் இது உங்கள் முத்து செல்வத்தின் இன்றைய காலை வணிகிலிருக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் இன்றைக்கான விரிவான காலைவணியில் இருக்கு முதல்ல தமிழகத்தின் வானிலை அமைப்பு இரண்டாவதாக தமிழகத்தின் மழை வாய்ப்புகள் மூன்றாவதாக அறுவடை பணிகளை எவ்வாறு செய்யலாம் நீண்டகால வானிலை அறிக்கை இவைகளை பார்க்க இருக்கிறோம் இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பிறகு ஆல் இன்கின்ற பில் பட்டின் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் நமது வீடியோவை ஷேர் செய்து கொள்ளுங்கள் தற்போதைய வானிலை அமைப்புபடி சுமத்ரா தீவு முதல் இலங்கை வரை கீழ்ப்பகுதியில் அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் கீழ் இந்தியப் பெருங்கடல் பகுதியிலும் நிலநடுக்கோடு பகுதிகளிலும் காற்று சுழற்சி உருவாகியுள்ளது இந்த புகைப்படத்தை நான் தெளிவாக ஸ்க்ரீனில் இணைத்திருக்கிறேன் அதை பார்த்தால் உங்களுக்கு புரியும் இன்றைக்கு ஏழாம் தேதி நேற்றைய தினம் ஆறாம் தேதி நேற்று தென் மாவட்டங்கள் எங்கும் மேகங்கள் சூழும் கருமேகங்கள் வந்திருக்கும் பெருமழை வரும்போல் தெரிந்திருக்கும் கனமழை போல் தெரிந்திருக்கும் சில இடங்களில் மிதமான மழையும் பதிவிறக்கிறது லேசான மழையும் பதிவிறக்கிறது நனைக்கும் மழையை பதிவறிக்கிறது ஏதோ புயல் உருவாகியது போல் காட்சியளித்திருக்கிறது நேற்று தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லாம் படையெடுத்து வந்தது மேகக்கூட்டங்கள் ஆனால் என்னதான் படையெடுத்து வந்தாலும் மழை பொழிவை பொறுத்தவரையில் அந்த மேகக்கூட்டங்களாக இல்லை அது நிதர்சனமான ஒரு உண்மை அதாவது மேகங்கள் காமிக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து அடுத்த ஐந்து நாட்களே எடுத்துக்கொள்ளலாம் ஏறத்தாலும் இந்த சுழற்சி இன்னும் ஆறு ஏழு நாட்களுக்கு குமரி அப்புறம் வந்து இந்திய பெருங்கடல் பகுதி இப்படியெல்லாம் ஆங்காங்கே அங்கங்கே நிலவும் இதை எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்கி வருகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ மழை இருக்கிறது என்று கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிலையில் இதோடைய நகர்வுகள் எல்லாமே கணிக்கும்போது இந்திய பெருங்கடல் பகுதி வழியாகவே குமரிக்கடல் பகுதி வழியாகவே கரையை கடக்கும் போல் தெரிகிறது அதாவது குமரிக்கடலை தாண்டி இந்திய பெருங்கடல் பகுதி நிலநடுக்கோடு போயில பயணிக்கும் போது கீழே இருக்கக்கூடிய மாலத்தீவு பகுதியை நோ நோக்கி நகரும் ஆனால் மாலத்தீவுக்கு பிறகு இது வலுப்பெற்று அரபு கடல் பகுதிக்கு செல்வது சந்தேகமே அதனால் நம்மளுக்கு கிழக்கு திசை காற்று இன்னிலேருந்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு அல்லது ஆறு நாட்கள் வளமாக வீசும் தமிழகத்தில் தென்கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எடுத்துக்கலாம் டிசம்பர் ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பலத்த காற்று வீசும் நனைக்கும் தூரும் இன்றைக்கெல்லாம் தூர வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கி தென் மாவட்டங்களில் பரவலாக வெப்பநிலை உயர்ந்த பிறகு மேகக்கூட்டங்கள் வரும் கண்டிப்பாக மேகக்கூட்டங்கள் காட்சி கொடுக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சில டைமில் சாத்தூர் விருதுநகர் இந்த பகுதியில் மலை எதிர்பார்க்கலாம் புதுவை கடலூர் பகுதியில் மலை எதிர்பார்க்கலாம் இப்படின்னு தமிழகத்தில் தமிழக மாவட்டங்களிலும் வட தமிழக மாவட்டங்களிலும் ஆங்காங்கே அங்கங்கே மழைப்பொழிவும் இருக்கிறது நினைக்கும் மழை ரோடை நினைக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா களத்தில் ஏதாவது காயப்பட்டுருந்தீங்க பண்ணிங்கன்னா அதை நினச்சி விட்ரும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் அறுவடை பணிகளை செய்கிறீங்க அப்படின்னா அறுவடை விவசாயிகளை பொறுத்த இந்த காலகட்டத்தில் மதியத்திற்குள்ளே பண்ணுவதோ மதியத்திற்கு பிறகு பண்ணுவதோ எப்போ வேணாலும் இடையூறு கொடுக்கலாம் ல லேசான மழை பெய்தாலே சில பயிர்களாக முளைத்து விடும் அந்த ப மழை பெய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காலகட்டத்தை அவர்கள் தேர்வு செய்வார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் மழை பெய்கிறது என்றால் பணிகளை வைப்பதை தவிர்த்து மாற்று வழி கிடையாது அப்படி இருக்கிறதுனால அடுத்த ஐந்து நாட்களுக்கு நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களாக இருக்கட்டும் வானாவரி பயிர் செய்யக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களாக இருக்கட்டும் இந்த வகை மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு இந்த மாதிரியான மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் திருச்சி அதே மாதிரி ம திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் இருக்கிறது புதுக்கோட்டையிலும் பல்வேறு இடங்கள் இருக்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழகத்தில் வந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கின்றன சென்னை உள்ளிட்ட பகுதிகளை தவிர்த்தால் ஏறத்தாழ முப்பத்தைந்து மாவட்டங்கள் விவசாய பூமி தமிழகத்தில் அதனால் இந்த முப்பத்தைந்து மாவட்ட விவசாய பூமிகளிலும் மழை இருக்கலாம் அதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மழை இருக்கலாம் தமிழக கடலோர பகுதியில் அதிகாலையில் கண்டிப்பாக தூரும் நனைக்கும் மிதமான மழை கூட வரலாம் அதாவது இந்த சுழற்சி அமைப்பு இதோடைய கிழக்கு திசை காற்றின் அமைப்பு இது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் திடீர்னு கனமழையாக கூட தென் மாவட்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் அடுத்த ஐந்து நாட்களில் இதோடைய மாற்றத்தை பொறுத்து இதோடைய வானிலை மாற்றம் அல்லது இதோடைய நகர்வுகளை பொறுத்து மழை வாய்ப்புகளும் அமையும் ஏன்னா அடுத்த மூன்று நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கடல் பகுதியில் சற்று தீவிரம் அடைந்த நிலையில் சுழற்சியாக இருக்கிறது ஒரு தாழ்வு அழுத்தம் அல்லது ஒரு தாழ்வு நிலை இந்த நிலையில் நிலவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படி நிலவும் போது கு கிழக்கு திசை காற்று ஈஸ்டிலிஸ் பென்ஸுன்னு சொல்லுவோம் அது அதிகமாக இருக்கும்போது சில இடங்கள் நல்ல மழை இடியுடன் கூடிய மலை வெப்பநிலையும் உயர்கிறது அல்லவா அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் மழைப்பொழிவும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் படிப்படியாக வருகிற பதினேழு மற்றும் பதினெட்டு பத்தொம்பது தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை விட்டு விலகி செல்லும் ஆஸ்திரேலியா பருவமழையாக தொடங்கி அந்த பகுதியில் நோக்கி நகரும் பதினெட்டாம் தேதி வரை ஜனவரி பதினெட்டு வரை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஜனவரி பதினெட்டு பத்தொம்போதுக்கு மேலே தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக விலகிச் செல்லும் அதேபோல இந்த ஆண்டுக்கான பருவமழை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்னபடி இயல்பையோடு ஒரு சதவீதம் கூடுதல் தான் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை கொடுத்திருக்கிறது நிகழ்வு பல வகையிலும் அமைந்தும் மழையில்லாமல் இருந்தது தமிழகத்திற்கு சரியான முறையில் அமைப்பில்லை சரியான முறையில் காற்றின் அமைப்பில்லை இவைகளின் காரணமாக கடலோர தமிழக மாவட்டங்களில் இந்த ஆண்டு சில மாவட்டங்கள் வந்து மிக பற்றாக்குறையாக இருக்கிறது குறிப்பாக புதுவை காரைக்கால் தூத்துக்குடி தஞ்சை நாகப்பட்டினம் திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் மிகவும் பற்றாக்குறையில் இருக்கின்றன இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட மிகவும் குறைவாக இருக்கின்றன பத்தொம்போது மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்னபடி பதினெட்டு மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினெட்டு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதல் பத்தொம்பது பதினெட்டு பத்தொம்போது இருபது மாவட்டங்கள்கிட்ட இயல்பையோட குறைவுன்னு நினைக்கிறேன் சரியான பட்டியல் எனக்கு கிடைக்கல ஆனாலும் தமிழகத்தில் இயல்பை விட ஒரு சதவீதம் கூடுதல் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும்போது ஒரு சதவீதம் கூடுதல் மாவட்ட அளவில் சராசரியை பார்க்கும்போது பல்வேறு மாவட்டங்களில் குறைவாக காணப்படுகிறது இதில் வரலாறு காணாத பொய்த்து போனது அப்படின்னாக்க நம்ம நாகப்பட்டினம் தஞ்சை காரைக்கால் புதுவை தூத்துக்குடியெல்லாம் வரலாறு காணாத பொய்த்து போயிருக்கிறது இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஒரு பெரிய வள வறட்சி வந்தது அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும் இதுக்கு பிறகாவது அடுத்து இந்த வருடமாவது ஏதேனும் நல்ல ஒரு அளவு செழிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மழையே இல்லாத இடத்துல தரிசாக கிடக்கக்கூடிய பூமியிலையும் வெப்பச்சலனை இடிமலை பெய்யுது எங்கும் செழிப்பாக மாற்ற போகிறதுல எந்த ஒரு சந்தையும் இல்லை நீங்கள் வந்து காலமலை கைவிட்டது அப்படின்னா கூட மலை கைவிடணும் அவசியம் கிடையாது காற்று இதை சரியான முறையில் அமையணும் ஏதோ எல்லா இடத்துலையும் அதான் பிரச்சனை காற்று சரியான முறையில் அமைந்தால் தான் வெப்பச்சலன மழையும் சரியான முறையில் அமையும் அதன் காரணமாக இந்த வருஷம் வெப்பநிலை தமிழத்தில் படிப்படியாக உயரக்கூடும் இனி வரக்கூடிய ஜனவரி பதினெட்டு பத்தொம்போதுக்கு பிறகு அப்போ போது என்னாகும் சூரியனை கொத்துக்கிறது படிப்படியாக ஏப்ரல் மாதத்தில் வர தூங்கும் போதே நம்மளுக்கு மார்ச்லேயே இந்த வருஷம் முன்கூட்டியே வெப்பச்சலன நெடிமலை தூங்கி ஏப்ரல் மற்றும் மே ஜூன் ஜூலை மாதங்களில் தீவிரமாக வெப்பச்சலன நெடிமலைகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தமிழகத்தில் இதில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வெப்பச்சலன நெடிமலை எப்போ எப்படி பெய்யுமோ அதே மாதிரி இருக்கும் ஏப்ரல் மாதங்களில் மட்டும் சற்று தீவிரமாகவே ஒரு வாரம் இரண்டு வாரம் தொடர் கனமழையாக பருவமழை போல் தொடர் கனமழையாக கூட விட்டுவிட்டு தினசரி ஒரு மலை அல்லது மாலையில் ஒரு மலை காலையில் ஒரு மலை மதியத்தில் ஒரு மலை என பருவமழையில் கூட அப்படி பெய்யாது அந்த வகையில் ஏப்ரல் மற்றும் அதனை ஒட்டே இருக்கக்கூடிய வாரங்களில் பதிவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிறகு மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக சூரியனையுடைய குத்துக்கதிர் வந்து நம்ம பதியில் வர 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 வெப்பச்சல் மலை பரவலாக பதிய கொண்டே இருக்கும் அதில் கிட்டத்தட்ட இந்த இந்த வருஷம் வந்து ஒரு இருபது சுற்றுகள் கிட்ட வெப்பச்சல நெடிமலை செப்டம்பர் வரைக்கும் கணக்கிடப்படுகிறது இந்த மலைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வெப்பச்சல் நெடிமலையாகவும் அதற்கு பிறகு மே பதினைந்துக்கு பிறகு வரக்கூடியது வந்து தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய நிலத்தின் காரணமாகவும் பிறகு மே இருபது தேதிக்கு மேல் வரக்கூடியது வலுவான தென்மேற்கு திசை காற்று மற்றும் அதனுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமலையாகவும் ஆங்கங்கே அங்கங்கே தூங்கி வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கான சத்தியக்கூறுகள் உறுதியாகவே தெரிகிறது ஆகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நாட்களிலும் தென்மேற்கு பருவமழை காலங்களிலும் சரியான முறையில் நல்ல மழை கிடைக்கும் தூத்துக்குடி மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏரி கண்டிப்பாக இந்த கோடைமலை ஓரளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளெலாம் ஓரளவுக்கு நிரப்பதான் செய்யும் தேனி தென்காசி மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில்லாம் இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு நல்ல மலை எதிர்பார்க்கலாம் கோடையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய மாவட்டங்கள் இருக்கிறது இதில் உள் தமிழக மாவட்டங்களான நாமக்கல் கரூர் ஈரோடு மாவட்டங்களையும் இந்த விஷயம் நல்ல மலை இருக்கிறது நீலகிரி மற்றும் ஊட்டி கொடைக்கானல் பகுதிகளும் நல்ல மழை இருக்கிறது இந்த வருட வெப்பநிலையை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டே போலவே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அல்லது அதற்கு மேல் இருக்கலாம் அதேபோரே கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல கனமழை இந்த வருஷம் வெப்பச்சலனத்தின் கனமையை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த தமிழத்திலும் இந்த வருஷம் சிறப்பாக மழை இருக்கும்